எப்பவுமோ நான் எதையாகி உன்னை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா அப்படி யோசிச்சிட்டே இருங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஃப்ளோ வர்றதை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா கொடுப்பது என்பது விசுவாசத்தின், அதாவது செயல்படும் விசுவாசமாக இருக்கிறது. சும்மா ஏதோ ஃபெய்த் 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 அப்படி கிடையாது. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்தணுமா? நிறைய பேருக்கு விசுவாசம் உள்ளே இருக்கு, ஆனால் அதை ஆக்ட் பண்ணதே கிடையாது. ஃபெய்த் ஆக்ட் என்னென்னா கிவிங்கில் தான் ஆரம்பிக்கும். கிவ் சம்திங். உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல ட்ரெஸ்ஸை ஒரு ரெண்டு பேர் கொடுங்க, ஏதாவது ஒன்று கொடுங்க. கிவ் சம்திங், ஏதோ ரிலீஸ் பண்ணுங்க பாருங்க, அப்புறம் நிரம்ப ஆரம்பிக்கும். ஏதோ வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தா நான் உள்ள போவேன். அவர் சொல்றாரு, நான் உன் ஃபைனான்ஸில் வேலை செய்யணும்னு நினைக்கிறியா? எனக்கு அனுமதி கொடு. எப்படி அனுமதி கொடுக்க? இருதயத்தை திறந்தா இருதயத்துக்குள்ளே வருவேன், பர்சை திறந்தா பர்சுக்குள்ளே வருவேன். இப்போ நான் கொடுக்குறேன். அவர் சொல்றாரு, வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன் மீது ஆசீர்வாதத்தை வருஷிப்பேங்கிறார. என்ன என்ன பண்ணுவார், என்ன நடக்குது, என்ன நடக்குது அந்த டைமில்? நான் என் பர்சை திறக்கிறேன், என் விசுவாசத்தை செயல்படுத்துகிறேன், தேவனை அனுமதி கொடுக்கிறேன், அவர் வானத்தின் மதகுகளை திறந்து என்னை ஆசீர்வதிப்பார்னா அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன பண்ணுவார்? எப்படி பைசாவா விழுமா மேலே, இல்லை தங்க கட்டியாக வந்து விழுமா? ஆசீர்வதிப்பார்னா என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் சொல்லட்டுமா? உங்கள் மேலே அவர் பிளெஸ்ஸிங்ஸை போடுறாருன்னா அவர் ஒன்றுமே கிடையாது, சில ஆச்சரியமான எண்ணங்களை, ஆச்சரியமான சிந்தனைகளை, சில ஆச்சரியமான கனவுகளை, சில ஆச்சரியமான பிளான்ஸை, சில ஆச்சரியமான ஐடியாஸை உங்கள் மேலே ஊற்ற ஆரம்பிப்பார்.